வெல்கம் டு மாமு கோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புது ரெசிபி என்ன தெரியுமா? கருவேப்பிலை இட்லி. ரொம்பவே ஈஸியான ஹெல்தியான கருவேப்பிலை இட்லி எப்படி பண்ண போறன்றத பார்க்க போறோம். கருவேப்பிலை இட்லிக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்க்க போறோம். அரிசி, நம்ம வீட்ல இருக்க புழுங்கல் அரிசியே போதுமானது. இது ஒரு அழகு. இதோட ஒரு ஸ்பூன் அவன் போட்டு ஊற வச்சிருக்க ரெண்டு மணி நேரம் முன்னாடி இது அரைக்கு உளுத்தம் பருப்பு இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கப். முதல்ல நம்ம உளுத்தம் பருப்பை போட்டுட்டு மிக்ஸி ஜார்ல ஊற வச்சது இத கருவேப்பிலை ஒரு கப் போட்டு இதோட அரைக்க போறோம். நம்ம இத அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா புழுங்கல் அரிசியும் அரைக்க போறோம். இட்லிக்கு இட்லி பதத்துக்கு நம்ம இப்ப அரைக்க போறோம். அரைச்சிட்டு இது ஒரு அஞ்சு மணி நேரத்துல இருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். மாவு ரொம்ப நல்லாவே புளிச்சிருச்சு. இப்போ அதோட நம்ம கொஞ்சம் சீரகம் போடுறோம். சீரகம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்களா, இவ்வளோ நல்லா சூப்பராக கருவேப்பிலை இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இட்லி கொப்பரையில் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். நம்ம இப்போ இட்லி ஊற்ற போகிறோம். கருவேப்பிலை இட்லி ரொம்பவே சாஃப்டா ஹெல்தியா இருக்க கருவேப்பிலை இட்லி நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மம்மு புவா, எம்மி புவா.